இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தெய்வத்தை ஈர்க்கணும் அதே மாதிரி தெய்வத்தை வந்து ரொம்ப வழிபாடுகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஈர்க்கணும் அதுக்கு ஒரு வகையான அஞ்சனம் பற்றி சொல்லுங்கள் எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த அஞ்சனங்கள் நாங்கள் வீட்லேயே செய்யணும் அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு மூலிகை மாதிரி வச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சூப்பரான கேள்விங்க ஏன்னா மூலிகைகளுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கருங்காலியை பற்றி தவறான தகவல்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சில பதிவுகள்லாம் போட்டோம் அதுக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தீங்க ஏன்னா நிறைய பேருக்கு அதில் ஒரு பெரிய என்லைட்மெண்ட் கிடச்சிது அந்த மாதிரி அந்த மூலிகைகளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் உண்டுங்க சில மூலிகைகளுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் உண்டுங்க ஆனால் சில மூலிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி கொடுக்கவே கொடுக்காதுங்க என்ன பண்ணாலும் நெகட்டிவிட்டியே கொடுக்காத சில மூலிகைகள் உண்டுங்க அந்த மாதிரி விஷயங்களை ஸ்பெசிஃபிக்காக கேட்ட ஒரு ஒரு நாலஞ்சு நேர்கள் கேட்டனால அதுக்கு எப்படி அந்த அஞ்சனம் மறைக்கணும் அஞ்சனம் மை எல்லாம் ஒன்று தான் அதை எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளே பதிவு தாங்க இது அப்போது இந்த பதிவு நீங்கள் பண்ணும்பொழுது இதுக்கு முன்னாடி இதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு பஞ்சு வந்து அதாவது ஒரு இரநூறு கிராமோ கா கிலோவோ போயிட்டு வெட்டி வேர் வாங்கிக்கோங்க அப்போ இதை செய்யக்கூடிய இந்த அற்புதமான அஞ்சலம் செய்கிறதுக்கு பேசிக்காக உங்களுக்கு உதவ போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்க்ரீடியண்ட் வந்து கலவை என்னன்னு பார்த்திங்கன்னா வெற்றி வேர் அதோடு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெள்ளை சரிங்களா இந்த ரெண்டு விஷயங்கள் தாங்க அப்போ இதை நீங்கள் செய்யும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இரநூறு கிராமோ இது மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிடணும் இதை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இது நல்ல நாளாக பார்த்துக்கோங்க நீங்கள் பிறந்த நாளில் வாங்கிறது விசேஷம் பிறந்த நாள்னா பர்த்டே கிடையாதுங்க நான் சொல்கிறது திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாள் இருக்கும் அந்த நாளில் போய் ப பண்ணிக்கிறதும் அதே மாதிரி உங்களுடைய ஜனன திதின்னு உண்டு அதாவது இப்போ நீங்கள் ஒரு அஷ்டமி தேதியில் பிறந்திருக்கலாம் நவமி தேதியில் பிறந்த வாங்கியிருக்கலாம் அந்த திதியில் கொண்டு போய் நீங்கள் வாங்கிட்டு வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும் அந்த காலங்களில் எடுத்து வாங்கி வச்சிடணுங்க இதை நீங்கள் வச்சுட்டு அதே மாதிரி இதை நீங்கள் செய்ய வேண்டிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தேய்பறை அஷ்டமி வளர்பறை அஷ்டமியில் இந்த பிரயோகத்தை பண்ணணுங்க இந்த பிரயோகம்னா செய்யும் முறை பேர் தான் பிரயோகம்னு பேர் சரிங்களா அப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா இதை வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தாம்பாளம் வந்து வெள்ளி தாம்பாளம் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா வெங்கல தாம்பாளம் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா காப்பர் தாம்பாளமாக இருந்தால் வச்சுக்கலாம் இந்த தாம்பாளத்தில் இதை எடுத்து வச்சிட்றதுங்க இதை நீங்கள் வச்சுட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய இது இருக்குது இல்லைங்களா வெள்ளருக்கு வேர் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் காப்பு கட்டின இடத்துல எடுத்துகிட்டு வர்றது வந்து விசேஷ பலனை கொடுக்குங்க சரிங்களா காப்பு கட்டினது விசேஷ பலனை கொடுக்கும்னா அதாவது இப்போ வெற்றி வேரே இது இந்த வெற்றி வேரே இருக்கிறதுனா காப்பு கட்டி எடுக்கிற மெ மெத்தடும் இருக்குங்க அப்படி அது நீங்கள் ஜென்ரலாக ஒரு கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை எடுக்கும் பொழுது ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவம்னு மனசார நினச்சிட்டு மாதிரி சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும்

இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லிக்கிறதும் அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும் பதினெட்டு சித்தர்களே உங்களால் ஏற்பட்ட அந்த மூலிகை சாபங்கள் சாபங்கள் வந்து இதுக்கு பாதிப்புகள் இருக்கக்கூடாது நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் இது நாங்கள் நல்ல காரியங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் உத்தரவுகள் வாங்கிக்கணும் ஏன்னா மூலிகை சாபங்கள்ங்கிறது சித்த மகாபுருஷர்கள் கொடுத்துருக்காங்கங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது மூலிகைகளுக்கு வந்து பெரிய சக்திகள் வர 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 நிறைய பேர் அதை பயன்படுத்தும் பொழுது சித்த மகாபுருஷர்கள் சாபங்கள் கொடுத்துருவாங்க அந்த சாப நிவர்த்தியல் ஆகக்கூடிய மந்திரங்கள் தான் இது அப்போ இதை நீங்கள் மனசார வேண்டின்ட்டு சிவ அதாவது சிவம் காக்கும் சிவம் இல்லம்ங்கிறது சிவபார்வதி மந்திரங்க அர்த்தநாரீஸ்வர மந்திரங்க அப்போ அந்த மந்திரங்களை நீங்கள் ஜபம் செஞ்சுக்கும் போது ஈஸ் அதாவது பரமேஸ்வரி பார் பரவே பரமேஸ்வரனும் பார்வதியும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இதை நீங்கள் செஞ்சுட்டும் சித்தர்கள்ட்ட உத்தரவு வாங்கிட்டும் இதை நீங்கள் வச்சுக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு காப்பு கட்டி நீங்கள் முறையாக எங்களை மாதிரி மூலிகையை எடுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பு கட்டுற மெத்தடெலாம் தெரியுங்க அப்போ அந்த காப்பு கட்டி எடுக்கும் பொழுது இதை இதை நீங்கள் பண்ணிக்கலாங்க இதை நீங்கள் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இந்த வெட்டி இது இருக்குது இல்லைங்களா வெள்ளருக்கு இருக்குது இல்லைங்களா அந்த வெள்ளருக்கும் நீங்கள் ஒரு வேலை காப்பு கட்டாமல் எடுத்துகிட்டு வர்றதா இருந்தால் இதே பிரயோகத்தை நீங்கள் செஞ்சுக்கணும் இப்போ நான் முன்னாடி என்ன சொன்னேனோ வெட்டி வேருக்கு சொன்னேனோ இதையே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மூலிகைகளுக்கு நீங்கள் பண்ணக்கு முன்னாடி நீங்கள் மூலிகைகளுக்கு படையல் போடணும் இந்த மூலிகைகளுக்கு படையல் போடும்பொழுது என்ன படையல் போடணும் அவல் பொறி கடலை இந்த மாதிரி பேசிக்கான சைவ இது அதோட சேர்த்து ஒரே ஒரு பழம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் தெய்வத்துக்கும் படையல் போடணுங்க இந்த தெய்வத்துக்கும்னா விநாயகருக்கு வழிபாடுகள் செய்கிறதும் அதே போல் உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறதும் அதே மாதிரி ஜாதகப்படி உள்ள இஷ்டத்தேவதா வழிபாடு பண்ணுறதும் ஏன்னா ஒரு தெய்வங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னா இதெல்லாம் ஒரு தாந்திரிக ரீதியான அஞ்சனங்கள் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள தேவதாவையும் நீங்கள் வந்து ஒரு அன்போட நீங்கள் வழிபாடணும் அது வந்து உங்கள் கூடயே இருக்கணும்னு பொழுது அதை சுயஜாதகத்தையும் பார்த்துக்கிறது தான் அது உத்தம பலனை கொடுக்கும் அப்போ அதுக்குள்ள தேவதா யார் இஷ்ட தேவதா யார் அதுக்குள்ள விஷயங்களையும் நீங்கள் அந்த ஜபங்களையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பிரயோகங்களை பண்ணுங்கள் இப்போ இந்த வெள்ளியில் போட்டு எடுத்துகிட்டு இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பச்சை கற்பூரம் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துகிட்டு இதை வந்து எரிய விடணும் எரிய விடும்பொழுது இதுக்கு வந்து நீங்கள் அந்த பிளேட்டில் போட்டிருப்பீங்க இதில் நீங்கள் எரிய விடுங்க எரிய விடும்பொழுது அந்த குச்சி இருக்குது இல்லைங்களா அந்த குச்சியை எடுக்கும்போது அதை வந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நான் சொல்லக்கூடியது வெள்ள இருக்க குச்சிகள் இருக்குது இல்லைங்களா இதை நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு அது தகதகன்னு எரியும் எரியும் கூட எரியும் எரியும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்னா அதில் கொஞ்சோண்டு நெய் பசு நாட்டு பசு நெய்யை அதில் விடுங்க நெய்யில் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவவோம் ஓம் சிவசிவோம் ஓம் ஓம் என்பது ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே அப்படின்னு அர்த்தம் ஓம்காரங்கிறது பிரணவம் அந்த பிரணவமே உங்களுக்கு அன்பாகும் பொழுது எதிரிகள் இல்லை அப்படிங்கிறது அகத்திய மாமுனிவர் சொன்ன மூல மந்திரம் சரிங்களா அப்போது இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இவங்கெல்லாம் வந்து உங்கக்கிட்ட வர முடியாதுங்கிறதுக்குள்ள ப்ரொடெக்டிவான மந்திரம் தான் இந்த மந்திரம் அதனால் அந்த ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவோம்னும்போது உலகமும் உங்களுக்கு வந்து அன்பாகுங்கிறதும் இன்னொரு அர்த்தமும் உண்டு அப்போ அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செஞ்சுட்டே வரும்பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எரியும் பொழுது அது மந்திரிக்கும் போது அதுக்கு ஒரு உயிர் வருங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா இது வந்து பஸ்பமாகும் இந்த பஸ்பமான உடனே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா இதோட சேர்த்து ஒரு சுத்தமான நீங்கள் வந்து இது எடுத்து வச்சுக்கணும் அதாவது புணுகு கிடைக்குங்க அதாவது நார்மலாக கிடைக்கிற விலையை விட அது ஜாஸ்தி கிடைக்கும் நல்ல நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்க அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இதை நீங்கள் வாங்கிக்கிறதும் அதே போல நீங்க செஞ்சுக்க வேண்டியது ஜவ்வாது ஜவ்வாது கெமிக்கல் எடுத்து அதில் விடக்கூடாதுங்க ஜவ்வாது கெமிக்கல் எடுக்காம இதில் நீங்க எடுத்துக்க வேண்டியது அந்த பொடி நல்ல பொடியாக கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த பொடியை எடுத்தும் நல்லா கலந்துக்கிறதும் அதை நீங்க என்ன செஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு அதில் அந்த நெய்யை விட்டு நல்ல அந்த இதால மோதிர விரலால நல்லா அதை குழைக்க குழைக்க அதை கிளாக் வைஸில் நல்லா குழைங்க குழைங்கன்னா அதை நல்லா அப்படியே தேக்க 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 நல்ல உமிழ் மாதிரி வந்துருங்க இதை எடுத்துட்டு நீங்க வெளிவிட்டு வெள்ளி சிமிழ்லையோ இல்லைன்னா காப்பர் சிமிழ்லையோ வைக்கணும் எக்காரணத்தை கொண்டும் இரும்பு சிமிழில் வைக்கக்கூடாது இது சில பேர் கேட்குறீங்க இரும்புல வைக்கலாமா அப்படின்னா நோய்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இரும்பில் வைக்கணும் அப்போ அந்த நோய்கள் நிறைய பேருக்கு வீட்டில் முடியாதவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கை கால் முடியலை ரொம்ப நாளாக அந்த இதுலேயே படுக்கையாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இரும்பில் எடுத்து வைக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து நார்மலாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு இரும்புல வைக்காதீங்க அப்போ இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா உங்களுடைய சக்கரம் ஆக்ஞா சக்கரம்ங்கிறது ரெண்டு புருவத்துக்கு நடுவில் வைக்கக்கூடிய இடங்கள்ல இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி அந்த கருப்பு கலரில் வருங்க இதை நீங்கள் தைரியமாக வைக்கிறவங்களாக இருந்தால் தைரியமாக வச்சுக்கலாம் சில பேர் ஐயோ கருப்பு இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு பயப்படுறவங்க இன்னைக்கு இன்றைக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உச்சந்தலையில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறதும் அதே மாதிரி கழுத்துக்கு கீழே நான் நடுக்குழியில் லைட்டாக தேய்ச்சிக்கிறதும் உங்கள் மார்பகத்துக்கு சென்டர் பாயிண்டில் லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் வெளியே போகிறதும் விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான காரியங்களுக்கு போகிற பட்சத்தில் நீங்கள் சுத்தபத்தமாக பேக் வச்சுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அஞ்சனை அந்த வெள்ளி சிமிழில் இருக்கிறத நீங்கள் கையில் கொண்டு போகலாம் இது ஒரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் வெற்றி தரும்ங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்து இல்லைங்க அப்போ நீங்கள் இப்போ இது அடுத்து கேட்கலாம் இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா இது இந்த அஞ்சனத்தை வச்சுட்டு நீங்கள் எந்த தெய்வங்களுக்காக நீங்கள் இதை நீங்கள் அந்த தெய்வத்தோட மூல மந்திர வழிபாடை பண்ணணும் அந்த மூல மந்திர வழிபாடு பண்ணும்பொழுது விநாயகரோட வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணிட்டு ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதாவோட வழிபாடுகளை செஞ்சுட்டு அதே மாதிரி சில பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஜாதகத்தில் யார் பாதகாதிபதிகளாக இருக்காங்களோ அந்த பாதகாதிபதிகளுக்குள்ள சில சூட்சம மந்திரங்கள் உண்டு நல்ல கற்ற ஜோதிடர்களுக்கு அதை கற்று தருவாங்க சரிங்களா அப்போ அதை கற்று தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் மீன் பிடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் தேவைப்பட்டாலும் அதை நீங்கள் பிரயோகம் பண்ணிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை டிபெண்ட்டாகவே நீங்கள் போய்டே இருக்கிறது வந்து அவ்வளோ உச்சிதம் கிடையாது அதனால் நீங்கள் அங்கே ஃபீஸ் கட்டி நீங்கள் போகும்பொழுது எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் க்ளியராக சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கே அது ஒரு வகையில் நன்மையாக இருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தில் அதையும் நீங்கள் செஞ்சுண்டு இந்த இதையும் உங்களுக்கு தாந்திரிகம் மந்திர யந்திர தாந்திரிகம் மட்டுமே தான் மணி மந்திர ஔஷதமும் மந்திர யந்திர தாந்திரிகமும் ஒரு வகையில் உங்களை மிகப்பெரிய வெற்றிகள் அடைய வைக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தில் அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாள் பூஜைகள் செய்யும் பொழுது இதை நீங்கள் புருவத்தில் வச்சுண்டு உங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்கிண்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா டக்கு டக்குன்னு அந்த மந்திர சித்திகள் கிடைக்கும் உங்கள் காரியத்தில் பல விஷயங்கள் வெற்றி அடையும்ங்கிறதுல

உங்களுக்கு வசமாகும் வசியமாகும் அப்போ நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் நன்றி சொல்கிறது உங்கள் சொல்றதுக்கும் உங்களோட தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் இதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க அந்த தெய்வத்துக்கு நீங்கள் நன்றி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் அடையலாம் எல்லாரும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்